அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இரண்டு அரசு பேருந்துகள் சகதியில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அதனை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜாஃபர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு துவங்கிய கனமழை இன்று காலை வரை நீடித்தது. இரவு முழுவதும் பலத்த இடி மின்னலுடன் பெய்த தொடர் மழையால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி செல்லும் மலைப்பாதை சாலை மற்றும் குன்னூர் செல்லும் சாலையில் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டன. மேலிருந்து சரிந்த மண்ணோடு மரங்களும் பாறைகளும் சாலையில் விழுந்ததால் கடும் வாகன நெருக்கடி ஏற்பட்டது. இதனிடையே மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் இரண்டாவது கொண்டை ஊசி வளைவு அருகே குஞ்சைப்பனை என்னும் இடத்தில் இன்று அதிகாலை வழியே சென்ற இரண்டு அரசு பேருந்துகள் மற்றும் ஒரு லாரி ஆகியவை சகதியில் சிக்கிக் கொண்டன. இதனால் பேருந்துகளில் இருந்த பயணிகள் மழை சற்று குறைந்தவுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே மண் சரிவுகளை அகற்றும் பணியில் தற்போது நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலைத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு மீட்புத் துறையினர் என 50 மேற்பட்ட பணியாளர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.